இந்திய தமிழ் மகள் ஸ்பெஷல் பார்ட்னர் ஹேட்சன் கர்ட் கோ பிரசன்டட் பை நிப்பான் பெயிண்ட் ஏசியாஸ் ரியல் நம்பர் ஒன் பெயிண்ட். அவளை சமைக்க வச்சு எல்லாரையும் இம்ப்ரஸ் பண்ண பாக்குறீங்க. ஏ வில்லேஜ் வில்லி, ஸ்பெஷல் ரசம் வைக்க போறீங்க. ரசத்தை மட்டும் இல்ல, எல்லாத்தையும் விஷமா மாத்தி காட்டுற பாருடி. யார் இப்படி ஒரு சமையல் பண்ணுதுன்னு எல்லாரும் உன் மூஞ்சில காரி துப்பணும். நீ ரெடி பண்ண ரெடி பண்ண, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து உனக்கு ஆப்பு வைக்கணும். சூப்பரா இருக்கு. யோ, என்ன இது, எல்லாமே டேஸ்டா இருக்கே. என்ன பண்ணலாம்? ஒரு வாய் சாப்பிட முடியாது. என்ன தீபிகா, கிச்சன்ல இருந்து வர? இல்ல, பசிக்கிற மாதிரி இருக்கு. யாராவது இருந்தா சாப்பாடு வைக்க சொல்லாமேன்னு. எனக்கும் பயங்கரமா பசிக்குது. அனன்யா, அப்பாவை கூப்பிடுமா? எல்லாரும் உட்கார்ந்து ஒன்னா சாப்பிட்டு ரொம்ப நாள். சரிம்மா. அண்ணா, அப்பா, சீக்கிரம் வாங்க சாப்பிடலாம். மது, உட்கார். மது, அத்த சாப்பாடு எடுத்து வைமா. சரிங்க. என்னன்னு தெரியல, இன்னைக்கு ரொம்ப பசிக்குது. அண்ணி, சீக்கிரம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு, எல்லாரும் சாப்பிட்டு கண்ணா பண்ணு பாராட்ட போறீங்க. அப்படியா? நீ சீக்கிரமா கொண்டு வாங்க, செமைய பசிக்குது. இதோ எடுத்துட்டு வந்துடுறேன். எல்லாரும் கண்ணா பின்னான்னு பாராட்ட மாட்டாங்க, திட்ட போறாங்க. அந்த பொட்டி காட்டுக்கு பேர் வாங்கி கொடுக்கணும்னு நான் பாக்குறீங்க.
எங்க எடுத்துட்டு போறீங்க? இது என்ன கேள்வி? எல்லாரும் சாப்பிடறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்காங்க, பரிமாறதுக்கு எடுத்துட்டு போறேன். இத பரிமாற வேணாம்க்கா. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தானே நீ ஆசைப்பட்ட? இப்ப நீ வேண்டாங்கிற? எல்லாரும் அங்க நல்ல பசியில இருக்காங்க. அக்கா, இது ஒரு டெஸ்டுக்காக நான் இங்க வச்சேன். இதை நீங்க கொண்டு போய் பரிமாறினீங்கன்னு வைங்க, என்னை இப்பவே இந்த வீட்டை விட்டு துரத்தினாலும் துரத்திடுவாங்க. என்ன சொல்ற நீ? கொஞ்சம் எடுத்து வாயில டேஸ்ட் பண்ணி பாருங்க. அக்கா, எனக்கு அப்பவே தெரியும் தீபிகா ஏதாவது ஏடாகுடம் பண்ணுவான்னு. நான் எதிர்பார்த்த மாதிரியே ஆயிடுச்சு. எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுக்காக உப்பு மிளகாத்தூள் எல்லாத்தையுமே அதிகமா கலந்திருப்பா. அண்ணி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. இதோ வந்துட்டேன். இப்ப என்ன பண்றது சொல்லு. அக்கா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, ஒரு நிமிஷம் இங்கே இருங்க, நான் வரேன். இந்தாங்க, இதை எடுத்துட்டு போய் பரிமாறுங்க. எப்படி சமைச்சோமோ அப்படியே இருக்கு. அப்பா, இப்பதான் எனக்கு உயிரே வந்துச்சு. நல்ல வேலை பண்ண பொங்குடி நீ. இது என்னோட ஃப்ரெண்ட் மாரியோட டெக்னிக். தீபிகா இருக்கிற இடத்துல எப்பவுமே உஷாரா இருக்கணும்னு அவ எனக்கு சொல்லியிருக்கா. அக்கா, நீங்க எடுத்துட்டு போய் பரிமாறுங்க. சரி தீபிகா, இதை எடுத்து போய். அத்தை, எல்லாம் ரெடியா இருக்கு, சாப்பிட வாங்க. இதோ வரேன். நீங்க தான் சமைச்சீங்கன்னு சொன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க. இது உங்க கைப்பக்குவம் மாதிரி இல்லையே. இது ஒரு ஸ்பெஷல் செஃப் ரெடி பண்ணது. இத சாப்பிடு. அந்த சீக்ரெட் செஃப் யாருன்னு நான் அப்புறமா சொல்றேன். அக்கா, இந்த சமையல நீங்க பண்ணல? கேக்குறேன்லக்கா, சொல்லுங்க, நீங்க குக் பண்ணல? தீபிகா, முதல்ல சாப்பிடுவோம், அப்புறம் நிதானமா யார் சமைச்சா என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம். நீ அமைதியா அனன்யா. அக்கா, அந்த சீக்ரெட் செஃப் பூங்கொடி தானே? சொல்லுங்கக்கா.
எனக்கு தெரியும். இத உங்கூடி தான் ப்ரிப்பேர் பண்ணிருப்பான். தீபிகா எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? இத அவதான் பண்ணிருக்கான். நான் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா இதே மாதிரி தேங்காய் பூலாம் போட்டு எங்க வீட்டுல அவ ரசம் பண்ணிருக்கான். நானும் சாப்பிட்டிருக்கேன். அதனால்தான் நான் ஷியோரா சொல்றேன், இத பூங்கொடி தான் பண்ணிருக்கான். ஆமா அவதான் பண்ணான். இப்ப அதுல என்ன தப்பு இருக்கு? ஆமா இது ஏன் டென்ஷன் ஆகுற நீ? இப்போ என்ன ஆண்டி இப்படி நடக்குது? என் வீட்டுல வேலைக்காரியா இருந்தவளை இங்க கூட்டிட்டு வந்து கிச்சன் வரைக்கும் விட்டுருக்கீங்க. இது எல்லாத்தையும் சமைச்சது பூங்குடி தானா? கேக்குறல்ல சொல்லு. ஆமா அத்த. என்ன தைரியம் இருந்தா என்ன கேட்காம அவளை கிச்சன் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருப்பேன். இன்னைக்கு கிச்சன் குள்ள விட்டுருக்க, நாளைக்கு பீரோ சபை அவ கையில குடுத்துருவியா? ஏய் பேசாத. இந்த வீட்டுல நான் குத்துக்கல்லு மாதிரி இருக்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க முடியாது. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்தது மாயா. ஏமா தேவையில்லாம கை நீட்டுறதுக்குள்ள தப்பு பண்ற. இல்லீங்க, இத்தனை நாளா இப்படி எல்லாம் நடந்திருக்கா? என்ன இப்படி கை நீட்ட வச்சுட்டாளே? எல்லாத்துக்கும் வந்திருக்காளே மகராசி, அவதான் காரணம். வீட்டுக்கு வந்திருக்கிற என் மருமக சாப்பிடாம இருக்கும்போது நான் இப்படி சாப்பிடுறது? எனக்கு எதுவும் வேணாம். என் மனசாட்சி இதுக்கு இடமும் கொடுக்கல. ஐயோ அத்த, ஒரு நிமிஷத்த என்ன மன்னிச்சிருங்க. இனிமே இப்படி நடக்காது. நீங்களும் மாமாவும் டேப்லெட்ஸ் எல்லாம் போடணும். சாப்பிடாம எப்படி அத்த போட முடியும்? ஒரு நாள் மாத்திரை போடலன்னா செத்து போயிட மாட்டேன். இப்படி ஒரு சாப்பாடை சாப்பிட்டு உயிர் வாழறதுக்கு செத்தாதான் என்ன? மாயா, மாயா. மாமா நீங்களாவது உட்கார்ந்து சாப்பிடுங்க மாமா. இல்ல வேண்டாமா, சாப்பாடுங்கிறது வயிற்றுக்கு மட்டும் இல்லை மனசுக்கு தான். என்னங்க நீங்களாவது சாப்பிடுங்க. மாயா அம்மாவே சாப்பிடலன்னா நான் மட்டும் எப்படி சாப்பிடுறது? கொஞ்சம் சும்மா இருங்க. யாரும் சாப்பிடலன்னா என்ன? நான் சாப்பிட்டு போறேன். அண்ணி வாங்க வந்து சாப்பிடுங்க. இல்ல ஜீவா, என்னால எல்லாரும் பட்டினி கிடக்கும் போது நான் மட்டும் எப்படி சாப்பிட முடியும் சொல்லு. ஓ அப்ப உங்களுக்கு வேணாமா? ஒவ்வொரு பருக்கையிலையும் அதை சாப்பிட்றவங்க பேர் எழுதிருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு நாள் சாப்பாடுல உங்க யார் பேருமே எழுதல, என் பேர் மட்டும்தான் எழுதிருக்குன்னு நினைக்கிறேன். சரி பூங்குடி, இவங்கெல்லாம் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நீ வா, எனக்கு நீ பரிமாறு, உனக்கு நான் பரிமாறுறேன். ரெண்டு பேரும் சேர்ந்தே சாப்பிடுவோம். என்ன பாக்குற? இனிமே நீ சமைச்சது தானே நான் சாப்பிட்டாகணும். அதை இன்னில இருந்து ஆரம்பிச்சிருவோம். சரி நானே போட்டு சாப்பிடுறேன்.
வாவ், வாசனையே சூப்பரா இருக்கு. இத சாப்பிட யாருக்குமே கொடுத்து வைக்கல. இது கையிலே ஊத்தி குடிக்கலாம். என்ன டேஸ்ட்! இப்படி ஒரு டேஸ்ட்ல எங்க அண்ணி கூட சமைச்சது கிடையாது. அண்ணி என்ன, எங்க அம்மா கூட சமைச்சது கிடையாது. என்ன பாக்குற, எனக்கு தான் போய் சொல்லவே தெரியாது. மனசுல என்ன பட்டுச்சோ அதை பட்டுன்னு பேசிடுவேன். இந்த உலகத்துல எல்லாருமே அவங்க அம்மா சமையல் தான் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆனா உன் கை பக்கமும் அது எல்லாத்தையும் பீட் பண்ணிடுச்சு. மாயா, மாயா, பாவம் சார், என்னால அக்கா அடி வாங்குற மாதிரி ஆயிடுச்சே. எல்லாருமே சாப்பிடாமயே போயிட்டாங்க. நான் சமைக்காமயே இருந்திருக்கலாம்னு தோணுது. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. இப்ப கோச்சிட்டு போனாங்கல்ல, அவங்க என்ன செய்வாங்கன்னு நல்லாவே தெரியும். நீ உட்கார்ந்து சாப்பிடு. இல்ல சார், எனக்கு வேண்டாம். நான் சமைச்சத யாருமே பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. எப்படி சாதுக்களுக்கு சமைக்க ஒத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. இது பார், அந்த கவலையெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ சந்தோஷமா இரு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சத்தியமா சொல்றேன், ரொம்ப நல்லா சமைச்சிருக்கேன். நாளைக்கு நமக்கு குழந்தை பிறந்த அவங்களுக்கு கல்யாணம் ஆனா கூட மூ சமையல் தான் வேர்ல்டுல பெஸ்ட்னு சொல்லுவாங்க. பாரு, நிஜமாவே சூப்பரா இருக்கு. டேஸ்ட் பண்றியா? வா உக்காரு, உக்காரு, வா. இல்ல சார், எனக்கு வேண்டாம். சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வா சொல்றேன். எங்க? வா சொல்றேன். சார், என்ன சார் பண்றீங்க? இரு சொல்றேன். எதுக்கு சார் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க? மாறி எதுவும் வரேன்னு சொல்லியிருக்காளா? இல்ல. சார், காய்கறி எல்லாம் எதுக்கு எடுத்து வைக்கிறீங்க? இதெல்லாம் இருந்துச்சுன்னா வேக வச்சு சாப்பிடுவாங்க. எங்க வீட்டுல யாருமே நம்ப முடியாது. காலியா தான் இருக்கு. அப்பா அங்க வச்சிரு.
சார், எதுக்கு சார் அங்க போறீங்க? பசி வந்தா பத்தும் பறந்து போகணும் கேள்விப்பட்டதுலையா? சார், நீங்க என்ன பண்றீங்கன்னே எனக்கு சுத்தமா புரியல. நீ யாருன்னு மத்தவங்களுக்கு புரிய வைக்க வேணாமா? அதுக்காக தான். என்ன சார் சொல்றீங்க? நீ சமைச்சதுன்னு தெரிஞ்சா இந்த வீட்டுல யாருமே சாப்பிட மாட்டாங்க. இப்ப பாரு, எங்க வீட்டுல யாருமே பசி தாங்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பசி வயித்த கெள்ளு போது, எதையாவது சாப்பிடலான்னு தன்னால ஓடி வருவாங்க. இங்க நீ சமைச்சதை தவிர வேற எந்த ஒரு ஐட்டமும் இல்லை. அதனால நீ சமைச்சுதான் அவங்க சாப்பிட்டுதான் ஆகணும்.